ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். பெரிய திருமொழியிலே 2:10, 7 பதிகத்தை அனுபவித்து வருகிறோம். இதிலே ஆழ்வார் தன்னுடைய பாவனை போய் பெண் பாவனை அடைந்தார். அதிலும் தலைவி பாவனை போய் தலைவியினுடைய திருத்தாயார் பாவனையை பெற்றார். தலைவி பாவனையிலே இருப்பது என்றால் ஸ்திரமாக இருந்து எம்பெருமானை அனுபவிக்க ஆசைப்படக்கூடிய அந்த நிலையை காட்டும். திருத்தாயார் பாவனை என்றால் அந்த தலைவியானவள் தலைமகளானவள் மூர்ச்சையாகி போய் எம்பெருமானை அனுபவிக்கக்கூட சக்தி இல்லாமல் அந்த பிரிவாற்றாமையினாலே துன்பப்படக்கூடிய அந்த நிலை, அந்த நிலையிலே தான் ஆழ்வார் இப்பொழுது இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அந்த திருத்தாயாரானவள் தன்னுடைய பெண்ணான பரகால நாயகி துன்பப்பட்டு கொண்டிருக்கிறாளே, இதை பார்த்தும் அர்ச்சாவதார ரூபத்திலே இருக்கக்கூடிய திருவிடவந்தையில் இருக்கக்கூடிய எம்பெருமான் வரவில்லையே என்று அந்த எம்பெருமானிடமே சென்று முறையிடுகிறாள். அப்படிப்பட்ட பாசுரமாகத்தான் இந்த பதிகமே அமைந்திருக்கிறது. அதில் 2 பாசுரம் அனுபவித்துள்ளோம். இப்போ 3வது பாசுரத்தை பார்க்கலாம். சாந்தமும் போனும் சந்தன குழம்பும் தடமுலை கனியிலும் தடலாம் போந்த வெண்திங்கள் கதிர் சுடமெலியும் பொறுகடல் புலம்பிலும் புலம்பும் மாந்தளிர்மேனி வண்ணமும் பொன்னாம் வளைகளும் இறை நில்லா எந்தன் ஏந்திழை இவளுக்கு என் இணைந்திருந்தாய் இடவெந்த எந்த பிரானே. பதவரை பார்க்கலாம். சாந்தமும், சாந்தமும்னா இந்த இடத்துல சாந்தம் என்று சொல்வது சந்தன குழம்பு என்று சொல்கிறது, ரெண்டுமே சந்தனத்தை தான் குறிக்கும். ஆனால் 2 வார்த்தை போட்டிருக்காரு என்று கேட்டால், முதல்ல சொல்றது கலப்பு சேர்ந்த சந்தனம், அதாவது குங்குமப்பூ போன்ற வாசனை திரவிகள்லாம் சேர்த்த சந்தனம். அடுத்தது சந்தன குழம்பு என்பது சந்தனத்தையே காட்டுகிறது, வெறும்னா சந்தனத்தை குழைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த நிலையை காட்டுகிறது. அது ஏன் என்பதை மேலே வியாக்கியானத்தில் பார்க்கலாம். கலப்பு சேர்ந்த சந்தனமும் பூணும் முத்து மாலையும், பூன்னா ஆபரணம் பொதுவா, இந்த இடத்துல முத்து மாலையை காட்டுகிறார். சந்தன குழம்பு, சந்தனத்தின் குழம்பையும் திரவ நிலையிலே இருக்கக்கூடிய சந்தனத்தையும், தடம் முலைக்கு பெரிய முலையிலே அணியிலும் அணிந்தாலும் தடலாம் அது நெருப்பாக நின்றது, நெருப்பை போல சுட்டது இந்த சந்தனமும் இந்த சந்தன கலவையும் முத்து மாலையும். போந்த வெள் திங்கள், போந்தன தோற்றின கண்ணுக்கு நேரே பார்க்கக்கூடிய, வெளுத்த வெள் என்றால் வெளுத்த திங்கள் சந்திரன், இந்த சந்திரனுடைய கதிர் சுட கிரணங்கள் தகிக்க, சந்திரனுடைய கிரணங்கள் எங்கேயா தகிக்குமா, அது குளிர்ச்சியை தானே கொடுக்கும் என்றால், இப்ப பிரிவில் ஏற்பதனாலே எதெல்லாம் சேர்ந்திருக்கும் பொழுது நமக்கு இன்பத்தை கொடுக்குமோ அதெல்லாம் பிரிந்திருக்கும் பொழுது அதே விஷயங்கள் துன்பத்தை கொடுக்கும் என்பது நம்ம முன்னாடியே வேற இடங்கள்ல பார்த்திருக்கோம். தகிக்க மெலியும், அத்தாலே நோவுபடான் என்றாள், அத்தாலே துன்பப்படுகிறாள் இவள். பொறு, பொறுனா அலையெறிகிற கடல் சமுத்திரமானது புலம்பில் கோஷிக்க புக்கால், அது கோஷிக்க தொடங்கிற்று என்றால் புலம்பும், இவளும் கூப்பிடுகிறாள், இவளும் புலம்ப தொடங்குகிறாள், இவளும் எம்பெருமானை அழைக்க தொடங்குகிறாள். மாந்தளிர் மேனி, மாந்தளிர் போன்ற திருமேனியின் வண்ணமும் நிறமும் பொன்னாம் விவரணமாக நின்றது, அதுவும் தன்னுடைய நிறத்தை இழந்தது. இவளுடைய பரகால நாயகனுடைய திருமேனியும் பசலை நிலையை அடைந்தது. இதெல்லாம் பிரிவில் இருக்கக்கூடிய அடையாளங்கள். வளைகளும் கங்கணங்களும், கையிலே போட்டிருக்கக்கூடிய வளையல்களும் தோளிலே போட்டிருக்கக்கூடிய வளையல்களும் இவை எல்லாமே இறை, இறைனா சிறிது நேரம் கூட என்று சொல்வார்கள், அப்படி சற்றேனும் நில்லா நிலை தொங்குகின்றன இல்லை, ஒரு கணப்பொழுது கூட அந்த வளையல்கள் எல்லாம் அவருடைய கையிலும் தோளிலும் தங்க மாட்டேன் என்கிறது. எந்தன் என்னுடைய ஏந்து தரிக்கப்பட்ட இழை ஆபரணத்தை உடைய, ஏந்து இழை
பூட்டப்பட்ட ஆவரணங்களை உடைய இவளுக்கு என் நினைந்திருந்தால் இடமெந்த எந்த பிராணே? இப்படி ஆபரணங்களை எல்லாம் தரித்துக் கொண்டிருக்கிறாள், இவளுக்கு நீ என்ன நினைத்திருக்கிறாய் என்று எம்பெருமானிடத்திலே, திருவிடவந்தையில் இருக்கக்கூடிய எம்பெருமானிடத்திலே திருத்தாயார் கேட்கிறாள். வியாக்கியானம் பார்க்கலாம். சாந்தமும் பூணும் சந்தன குழம்பும், எங்களால் நோக்கலாம் எல்லை கழிந்தது. அதாவது நாங்கள் இவளை பாதுகாக்கலாம், இவளை பார்த்து கொள்ளலாம் என்கிற அந்த நிலை போனது. பழக புதைத்து ஆறிக்குளிர்ந்த சாந்தும் முத்தாரமும் சந்தன குழம்பும், அப்படி ஆன பிறகு நான் என்ன செய்ய பார்த்தோம் என்றால், அவளுக்கு நல்ல ஆறிக்குளிர்ந்த சந்தனத்தையும், ஏன்னா சந்தனம் என்பது கொஞ்சம் வெப்பத்தை கொடுக்கும், அப்படி வெப்பத்தை கொடுக்காத அளவுக்கு அதை நல்ல குளிர்ச்சியாக செய்யப்பட்ட அந்த சந்தனத்தையும், முத்தாரமும் முத்தாரத்தையும் சந்தன குழம்பும், சந்தனத்தின் திரவ நிலையில் இருக்கக்கூடிய அந்த குழம்பையும் தடமுலைக்கு அணியிலும், நிதானம் அறியாதே நாம் இருந்து பரிகாரம் பண்ணுகை ஆவதேன் என்று முன்பெல்லாரும் கைவாங்கி இருப்பார்கள். இப்ப முன்னாடி என்ன செய்வார்கள், எம்பெருமான் தானே இவளை ரட்சிக்கணும், நாம என்ன பண்ண முடியும் என்று பின்வாங்கி இருப்பார்கள். அவளிடத்துல எந்த முயற்சியும் செய்ய மாட்டார்கள். பின்னையும் இவள் பக்கல் ஒரு வாசி இன்றைக்கே நோவுபட காண்கையாலே, அப்படி அவர்கள் இருந்தாலும் ரொம்ப நேரம் அவள் துன்பப்பட்டுக் கொண்டே இருக்கிறாள். அதை பார்த்து இனி நாட்டார் செய்யும் அவற்றையாகவும் செய்து பார்ப்போம் என்று இவற்றை கொண்டு சிசிரோபச்சாரம் பண்ண புகுவார்கள். சரி, இந்த உலகத்துல பொதுவா என்னென்ன ஒருத்தர் பிணிஞ்சிருக்கும் பொழுது என்ன துன்பத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு என்னென்ன செய்கிறார்களோ அதையும் நாம செய்து பார்க்கலாம் இவளுக்கு, அப்படியாவது இவளுக்கு இவளை சமாதானப்படுத்த முடியுமா என்று பார்க்கலாம் என்று இவர்கள் முயற்சி செய்வார்களாம். புக்கால் அப்படி அவர்கள் முயற்சி செய்தால் அவைதானே இந்தனமாக வேவான் நிற்கும், அவையே விறகாக இந்த தீயை மேலும் அதிகமாக்கிவிடும் என்று காட்டுகிறார். அதாவது இவளுக்கு ஏதாவது நம்ம பரிகாரம் தேடலாம் என்று சந்தன குழம்பு முத்தாரம் இதையெல்லாம் கொடுத்து, இதெல்லாம் குளிர்ச்சி தரக்கூடிய பதார்த்தங்கள், அதையெல்லாம் கொடுத்து இவளை ஆஸ்வாசப்படுத்தலாம் என்று பார்த்தால், பிரிவிலே இருப்பதனாலே இதையெல்லாம் சேர்க்க சேர்க்க அவளுக்கு இன்னும் வெப்பம் அதிகமாகி இவையே அவைகளை அவளை துன்பப்படுத்தும்படியாக ஆகிவிடுகிறது. அதைத்தான் காட்டுகிறார். பூண் என்ன முத்தாரம் என்று தோற்றுமோ என்ன, இல்லை பூண் என்று தானே சொல்லியிருக்கு, இது ஒரு ஆபரணம் தானே சொல்லியிருக்கு, அது ஏன் முத்தாரம்னு சொல்லணும் என்று கேட்டுக்கொண்டு, ஆஸ்வாசகரமாக பண்ணுகிறது ஆகையாலே முத்தாரமாய் இருக்குமிரே. முத்தாரம் என்பது பொதுவா ஒருத்தருக்கு துன்பம் இருந்தால் அதை கொண்டு சமாதானப்படுத்தலாம், அந்த உடம்பிலே சிறு சிறிய நல்ல மாற்றங்களை கொடுக்கும் என்பதனாலே முத்தாரத்தை சாத்துவார்கள், அதனாலே இங்கே முத்தாரத்தை சொல்லுகிறோம் என்று காட்டுகிறார். சாந்து வெவ்விய பதார்த்தம் அன்றோ எண்ணில், அதாவது சந்தனமும் கொஞ்சம் சூடு கொடுக்கக்கூடிய பதார்த்தம் தானே என்று கேட்டால், அதுக்காகவே ஆறிக்குளிர்ந்த என்றது, அதுக்காகத்தானே ஆறிக்குளிர்ந்த சந்தனம் என்று வியாக்கியானத்திலே காட்டியிருக்கு என்று சொல்லுகிறார். சாந்தென்னும் என்னும் காட்டில் இம்ஸ்காரங்களுடைய கூடினது என்று தோற்றுமோ எண்ணில், சாந்துந்தானே பொதுவாக போட்டிருக்கு, எதுக்காக இங்கே இப்படி கலவை சாந்து என்றெல்லாம் நம்ம சொல்லணும், கலப்பு சேர்த்த சாந்து, அதாவது குங்குமப்பூ எல்லாம் சேர்த்த சார்ந்து எதுக்காக நம்ம சொல்லணும் என்றால், இடத்துல சிசுரோபச்சாரத்துக்கு சொல்லுகிறதாகையாலே அவளுடைய குளிர்ச்சியை நோக்கி அவளுக்கு செய்யக்கூடிய உபச்சாரங்களாக சொல்லப்படுவதாலே, எப்படி பூன் என்ற இடத்துல முத்தாரம் என்று சொல்லுகிறோமோ அதே போல இந்த கலப்பு சாந்து என்றும் சொல்ல வேண்டும் என்று காட்டுகிறார். சாந்தமும் என்று தொடங்கி இன்னொரு விளக்கம் கொடுக்கிறார். வைரமும் வைரத்தோலும் ஒன்றாக வேமா போலே ஆயிற்று, இவை எல்லாம் ஒன்றாக வேகிறபடி, நல்ல வைரம் பாய்ந்த மரம் இருந்ததுன்னா அந்த மரத்திலே இருக்கக்கூடிய வெளிப்பக்கமும் உள்பக்கமும் எப்படி உலர்ந்திருந்திருந்தால் நன்றாக எரியுமோ அதே போல இவள் ஏற்கனவே உஷ்ணத்திலே இருக்கிறாள், இவளுக்கு இந்த பதார்த்தங்களை எல்லாம் கொடுத்தால் இன்னும் உஷ்ணத்தை அதிகமாக்கி இவளை துன்பப்படுத்துகிறது மேலும் என்று காட்டுகிறாள். உலர்ந்த விறகிலே நெருப்பை கொளுத்தினார் போலே விரக கிருஷமான சரீரத்திலே இவை பட்டவாறே பற்றி எரியான் என்றது. விரகத்தாலே துன்புறுத்தப்பட்ட உடம்பாகாலே
அந்த திருமேனியிலே இவை பட்டவுடன் மேலும் அவளுக்கு உஷ்ணமே ஏற்பட்டது என்று காட்டுகிறார். போந்த வெண் திங்கள் கதிர் சுட மெலியும், அப்போது தோற்றின சந்திரனுடைய இளநிலமானது பட அத்தாலே மெலியான் என்றாள். அப்போதான் அந்த சந்திரன் வெளியே வந்திருக்கான், அவனுடைய கிரணங்கள் இவள் மேலப்பட அதனாலே இவள் துன்புறுகிறாள். நிலா சுடப்புக்கால் விளக்கலாவது ஒன்றிலேயே, நிலவே நிலவினுடைய கிரணங்களே ஒருத்தரை துன்புறுத்துகிறது என்றால் இவளுக்கு நாம எதையுமே செய்ய முடியாது, அப்படித்தான் இவளுடைய நிலை இருக்கிறது என்று காட்டுகிறார். இனித்தான் கூடியிருந்த போது முன்னம் முகிழ்த்த முகிழ்நிலா என்று அனுகூலமாகவே, அதாவது கூடியிருந்த போது இவளும் எம்பெருமானும் கூடியிருந்த பொழுது இவரே பெரிய திருமடல்ல காட்டியிருக்கார் முன்னம் முகிழ்த்த முகிழ்நிலா என்று. அந்த சமயத்திலே அது இனிமையை கொடுக்கும், அதே பிரிந்திருக்கும் பொழுது அதுவே துன்பத்தை கொடுக்கும். பொறுக்கடல் திரையோடு திரை பொறான் என்றுள்ள கடல் கோஷிக்க புக்கவாறே, எதிரே ஒரு கடல் ஸ்பர்தித்து கூப்பிடுமா போலே தானும் ஒக்க கூப்பிடான் இருக்கும். ரெண்டு அலைகள் மோதிக்கொள்கின்றன, அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலையிலே கடலில் இருந்து கோஷம் எழுகிறது. அப்படி இருக்கக்கூடிய அதற்கு எதிரே இன்னொரு கடல் கூப்பிட்டால் எப்படி இருக்குமோ அதே போல இவளும் தன்னுடைய மனதிலே கொந்தளிப்புடன் கூப்பிடுகிறாள் எம்பெருமானை. மாந்தளிர் மேனி வண்ணமும் பொன்னாம், மாந்தளிருடைய நிறம் போல இருக்கிற நிறமும் விவரணமாக ஆகான் என்றது. மாந்தளிருடைய நிறத்தை போல இவளுடைய நிறம் இருந்திருக்கு முன்னாடி, ஆனால் இந்த பிரிவாற்றமையினாலே அது வைவர்ணத்தை அதாவது வெளுப்பை அடைந்து விட்டது. பசலை நோய் என்று சொல்லுவார்கள், காதலி காதலனை விட்டு பிரிந்திருக்கும் பொழுது அவளுடைய நிறம் இழந்து போய் அவள் வெளுப்பாக தெரிவாள். அந்த நிலையை இங்கே காட்டுகிறார். வலைகளும் இறை நில்லா, ஆகாசத்திலே நிற்பது ஒரு வலை இல்லையே, இவ்வளோ மெலிந்து விட்டால் அப்ப அது எங்க இருக்கும், அது இருக்க முடியாதுங்கிறதுனால அது கடலை தொடங்குகிறது. சைத்தில்யம் உபயாந்தியாசு கரேஷு வலையான்யபி என்று விஷ்ணு புராணத்திலே ஒரு ஸ்லோகத்திலே கண்ணன் ஊரை விட்டு பிருந்தாவனத்தை விட்டு சென்று விடுகிறான். அப்பொழுது அந்த கோபிகைகள் எல்லாம் சொல்லுகிறார்களாம், எங்களுடைய கைகளிலிருந்து இந்த வளையல்கள் எல்லாம் கழன்று விழுகின்றன என்று சொல்லுகிறார்களாம். அதை இங்கே எடுத்து காட்டுகிறார். கிருஷ்ணனை அன்றிக்கே இப்ப இந்த கிருஷ்ணனுக்கும் வளையல்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காமிக்கிறார். கிருஷ்ணன் என்ன பண்ணுவானா, இன்னும் இவற்றில் அவனுக்கு வாசி உண்டு, கிருஷ்ணனை விட இவர்கள் இந்த வளையல்களுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. அவன் பெரியேன் என்று பிரிவை உணர்த்தியாகிலும் போமிரே, அவன் பிரிய மாட்டேன் பிரிய மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பானா. அப்ப அந்த கோபிகளுக்கு தெரியும், சரி இவன் பிரிய போகிறான், அதனாலதான் இப்படி பிரிய மாட்டேன் பிரிய மாட்டேன் என்று சொல்லுகிறான். அதுக்கு அவர்கள் தயாராகி விடுவார்கள். ஆனா இந்த வளையல்கள் என்ன செய்கின்றன, சடக்கென போய்கொடுகின்றது. சொல்லாம கொள்ளாம இவர்கள் மெலிய தொடங்குகிறார்கள், அந்த வளையல்கள் அப்படியே கழன்று விழுகின்றன. அப்படி இவருடைய நிலை இருக்கிறது. எந்தன் ஏந்திழை, என்னுடைய தரிக்கப்பட்ட ஆபரணத்தை உடையவள். இவள் ஆபரணங்களாலே அலங்கிருத்தையாயிருக்கும் இருப்பை கண்டு கொண்டிருக்கும் அதுவே தாரகமாக காணுமவள் காணும் இவள் தான் நினைத்திருப்பது. இந்த தாயார் என்ன நினைத்திருக்கிறாள், இவள் ஆபரணங்களை எல்லாம் போட்டிக்கொண்டு இருந்தால் அதை பார்த்து நான் சந்தோஷமாக இருப்பேன், அதுவே எனக்கு என்னை தரித்துக் கொள்வதற்கு காரணமாக இருக்கும், நான் உயிரோடு இருக்கிறேன் என்றால் இவள் ஆபரணத்துடன் அலங்காரமாக இருக்கிறாள் என்றால், இப்ப அவளுக்கு ஆபரணம் போயிடுத்துனா இவளுக்கு உயிருக்கே ஆபத்து, தாயார் திருத்தாயாருக்கு உயிருக்கே ஆபத்து என்று அர்த்தம். இவள் ஆபரணம் பூண்டிருக்கும் இருப்பை கண்டு அனுபவிக்கை எனக்கு இவ்வளவோடே பரியவசிக்குமா போல இருந்தது. இந்த நிலைக்கு ஒரு முடிவு வந்துவிடும் போல இருக்கிறது. இவளுடைய ஆபரணங்களை அணிந்திருக்கக்கூடிய அந்த திருமேனியை கண்டு நான் ரசித்து தரித்துக் கொண்டிருப்பேன், இப்ப அதுவோ ஆபரணங்களை கழன்று விடுகின்றன, அதை பார்த்தால் என்னுடைய நிலைக்கும் முடிவு வந்துவிடும் போல இருக்கிறது என்று தாயார் சொல்கிறாள். அப்படிப்பட்ட நிலையிலே இடவந்தை எந்தை பிரானே, இந்த பெண்ணுக்கு நீ என்ன நினைத்திருக்கிறாய் என்று கேட்கிறாள். நைவார்த்தை நசபூஷணேகி என்று என்னும்படி பண்ணுகைக்கோ நீ இங்கே வந்திருக்கிறது. அதாவது சீதா பிராட்டி ராட்சசிகளுக்கு நடுவில் இருக்கும்போது சொன்ன வார்த்தை இது, நான்
எனக்கு இங்கே ஒரு பொருளோ ஒரு ஆபரணங்களோ என்ன பிரயோஜனம்? பெருமாளை விட்டு ராமனை விட்டு பிரிந்திருக்கிறேன். அப்படி இருக்கிற நிலையில எனக்கு இந்த ஆபரணங்களோ இல்லை இந்த பொருளோ எனக்கு என்ன பிரயோஜனம் என்று அவள் கேட்கிறாள். அப்படி இவளை சொல்ல வைப்பதற்காகவா நீ இங்கே வந்து திருவிடவந்தையில் இருக்கிறாய்? நீ இவளை ஏற்றுக்கொள்ள தானே இங்கே வந்திருக்கிறாய், அதை ஏன் செய்ய மாட்டேன் என்கிறாய் என்று கேட்கிறாள். ராமாவதாரத்தில் இழவு தீர்க்கைக்காக ஒன்றோ இங்கு வந்திருக்கிறது. அந்த ராமாவதாரத்திலே என்ன இழவு ஏற்பட்டதோ அந்த இழவை தீர்த்து இவளை ஆஸ்வாசப்படுத்துவதற்காகத்தானே இங்கே வந்திருக்கிறாய். அதாவது பரகாலநாயகிக்கும் சீதா பிராட்டிக்கும் ஒரு ஒப்புமை சொல்லி அப்படி இங்கே பரகாலநாயகி இங்கே துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறாளே, அவளுடைய துன்பத்தை நீ பார்த்து கொண்டிருக்கிறாயே, ராமாவதாரத்தில தான் நீ தவறு செய்து விட்டாய், பிராட்டியை பிரிந்து இருந்தாய், அப்பொழுது அவளை துன்பப்படும்படி செய்து விட்டாய், இவளையாவது நீ அப்படி துன்பப்படாமல் ரட்சிக்கலாமே என்று கேட்பதாக இந்த பாசுரம். அடுத்தது நாலாவது பாசுரம். ஊழியில் பெரிதால் நாழிகை என்னும், ஒன் சுடர் துயின்றதால் என்னும், ஆழியும் புலம்பும் அண்டிலும் உறங்கா, தென்றலும் தீயினில் கொடிதாம், தோழியோவென்னும் துணைமுலை அறக்கும், சொல்லுமின் என் செய்கேன் என்னும், ஏழை என் பொண்ணுக்கு என் இணைந்திருந்தா இடவெந்தை எந்த பிரானே. நாழிகை, ஒரு நாழிகை பொழுது ஊழியில் ஒரு கல்பத்தை காட்டிலும் பெரிது மிக நெடுகான் என்றது என்னும் என்று சொல்லான் என்றாள் என்று இவள் சொல்லுகிறாள். யார் சொல்லுகிறாள்? பரகாலநாயகி சொல்லுகிறாள். அதை பார்த்து திருத்தாயார் இவள் இப்படி சொல்லுகிறாளே என்று இங்கே எடுத்து காட்டுகிறாள். எனக்கு ஒரு நாழிகை பொழுது ஒரு கல்பத்தை காட்டிலும் மிக நீண்டதாக செல்கிறது. கல்பம் என்றால் பிரம்மாவுடைய ஒரு நாள். அந்த பிரம்மாவுடைய ஒரு நாள்ல ஆயிரம் சதுர்யுகங்கள் போகிறது. அந்த ஆயிரம் சதுர்யுகங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகிறதோ அதை விட எனக்கு இந்த ஒரு நாழிகை போவதற்கு நேரம் ஆகிறது என்று இவள் சொல்லுகிறாள். ஒன் சுடர், மிக்க தேஜஸை உடையனான, சுடர்னா ஆதித்யன், அந்த ஆதித்யன் துயின்றது என்னும், அஸ்தமித்தான் என்பாள். இந்த ஆதித்யன் என்பவன் இருக்கிறானா இல்லையா என்றே எனக்கு தெரியவில்லை. ஆழியும் புலம்பும், சமுத்திரமும் கோஷியான் என்றது, சமுத்திரமும் சப்தம் செய்து கொண்டிருக்கிறது. அன்றிலும் உறங்கா, அன்றில் பறவையும் உறங்குகிறதில்லை. தென்றலும், தென்றல் காற்றும் தீயினில் நெருப்பை காட்டிலும் கொடிதாம், கொடிதாக வீசான் என்றது. தென்றல் காற்று என்பது தெற்கு பகுதியிலிருந்து வரக்கூடிய மெல்லியதான காற்று. அந்த காற்று இதமாக இருக்கும், ஆனால் அதுவே இப்பொழுது எனக்கு நெருப்பை காட்டிலும் வெப்பமாக இருக்கிறது. தோழி வாங்கி, அதாவது தன்னுடைய தோழியை கூப்பிட்டு ஓ என்னும், ஓ என்று கூப்பிடான் இருக்கும், தன்னுடைய தோழியை கூப்பிடுகிறாள். துணை முளை, இரண்டு முளைக்கண்களையும் அறக்கும், அறக்கான் என்றால் நெருக்கிக் கொள்கிறாள், நன்றாக அமுக்கிக் கொள்கிறாள். என் செய்கேன், என்ன செய்வேன், சொல்லுமின் என்னும், சொல்லுங்கோள் என்னும், நான் என்ன செய்யறது இப்போ என்று அவள் மற்றவர்களை பார்த்து கேட்கிறாள் என்று திருத்தாயார் சொல்கிறாள். ஏழை, அதிச்சபலையான, மிகவும் ஆசை கொண்டவளான என்னுடைய வயிற்றில் பிறந்தவளாய், பொண்ணுக்கு ஸ்லாகியான இப்பெண் விஷயத்தில், பொண்ணை போன்ற பெண்ணானவளான, தங்கத்தை போன்றவளான என்னுடைய பெண், அவள் விஷயத்தில் இடவெந்தை எந்த பிரானே என் நினைந்திருந்தாய், சொல்லு, நீ என்ன நினைத்திருக்கிறாய் என்று கேட்கிறாள். பெரியவாச்சம்பிள்ளையுடைய வியாக்கியானம் பார்க்கலாம். நான்காம் பாசுரம். ஊழியில் பெரிதால் நாழிகை என்னும், ஒரு கல்பமாகிலும் சம்ஹிருதமாய் கிடக்கிறது, பாடாற்றலாம், அந்நாழிகைகளை காணலாய் இருக்கிறதில்லை. இப்போ ஒரு கல்பமாக இருந்தாலும் அந்த சமயத்திலே, அதாவது இப்ப பிரம்மாவுடைய ராத்திரியை பத்தி இங்க சொல்றார். ஏன்னா இந்த இடத்துல ராத்திரியை பத்தி தானே இப்ப பேச்சு. பிரம்மாவோட ராத்திரியிலே சிருஷ்டி கிடையாது, அதனாலே அப்போ ஆத்மாக்களுக்கு ஞானத்துடன் இருக்கக்கூடிய நிலை இருக்காது. அப்போ ஒரு தேகம் இருக்காது, அந்த தேகத்தை கொண்டு செயல்களை செய்ய முடியாது. அதனாலே அந்த சமயத்தில் இப்படி ஒரு பிரிவு இருந்தா கூட தெரியாது. ஆனா இப்போ இருக்கக்கூடிய நிலைமை அப்படி இல்லை, ஞானத்துடன் இருக்கிறோம், தேகத்துடன் இருக்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது இப்படி ஒரு பிரிவு இருப்பதனாலே அந்த ஊழியை விட இது பெரியதாக இருக்கிறது என்று காட்டுகிறார். நேத்தி நேத்தி என்கை ஒழிய இன்னத்தோடு ஒக்கும் என்று சொல்ல ஒண்ணாது. இவளுடைய நிலையை பார்க்கும் பொழுது நேத்தி நேத்தி என்பது உபனிஷத்திலே வரக்கூடிய வாக்கியம். அதாவது எம்பெருமான் பிரம்மமானது, பரபிரம்மமானது எப்படிப்பட்டது
இது இல்லை இது இல்லை இது இல்லை என்று அந்த இடத்துல விளக்குகிறது. அதை அத்வைத்திகள் என்ன பண்ணுவார்கள், எதுவுமே இல்லை என்று பிரம்மத்தை சொல்லுகிறது என்று அவர்கள் சொல்லுவார்கள். எந்த குணமும் இல்லை, எந்த உருவமும் இல்லை என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் நம்முடைய ஆச்சாரியர்கள் வேதாந்தத்தின்படி விளக்கும் போது, விசிஷ்டாத்வைத்த சித்தாந்தத்தின்படி விளக்கும் பொழுது அதை எப்படி சொல்லுவார்கள் என்றால், நேத்தி நேத்தி என்றால் இந்த தன்மையிலே, நாம் நினைக்கக்கூடிய இந்த தன்மையிலே இல்லை, நாம் நினைக்கக்கூடிய இந்த தன்மையிலே இல்லை, பிரம்மமானது இதற்கெல்லாம் அப்பாற்பட்டது, சுத்த சத்துவமானது, கல்யாண குணங்களுடன் கூடியது என்று அந்த இடத்துல காட்டுவார்கள். அப்படி எப்படி பிரம்மத்துடைய விஷயத்திலே நம்ம இது இல்லை இது இல்லை என்று விளக்கத்தான் முடியுமே தவிர இப்படிப்பட்டது என்று தெளிவாக நாம் விளக்கிவிட முடியாதோ, அதே போல இவளுடைய நிலையும் அப்படித்தான் இருக்கிறது. இவளுடைய நிலையை நாம் வாயாலே சொல்லி விளக்கிவிட முடியாது, அப்படிப்பட்ட துன்பத்திலே இவள் இருக்கிறாள் என்று காட்டுகிறாள். ஊழி பெருத்து நாழிகை சிறுத்து இருக்க கடவுளான மரியாதை குலைந்தது. பொதுவாக ஊழி என்பது பெரிதாக இருக்கும், அந்த கல்ப காலம் என்பது மிக நீண்ட காலம், ஒரு நாழிகை என்பது சிறியதாக இருக்கும். இப்போ இவளுடைய விஷயத்திலே அந்த மரியாதையே மாறி போய்விட்டது. இவளுக்கு ஊழி சிறிதாக இருக்கிறது, நாழிகை பெரிதாக, இவளுடைய நாழிகை பெரிதாக இருக்கிறது என்று காட்டுகிறார். ஒன் சுடர் துயின்றதால் என்னும் நாழிகையை அளந்து தருகிற ஆதித்யனும் போய் முடிந்தான் என்கிறாள். இந்த நாழிகை மாறுகிறது என்பது நமக்கு எப்படி தெரியும், சூரியனுடைய நிலையை கொண்டுதான் நம்ம இந்த பூமிக்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடிய அந்த நிலையை பொறுத்துதான் நம்ம அந்த நேரம் என்பதை நம்ம கணக்கிடுகிறோம். அப்படி அந்த ஆதித்யனே வரவில்லை என்றால் அவன் முடிந்தே போனானா என்பதற்காக அப்படி கேட்கிறாள். அதனாலே நமக்கு அவனும் இல்லை ஆதித்யனும் இல்லை என்று இங்கே சொல்லுகிறாள். கல்பத்திலும் உபசம்ஹிருதமாம் பதார்த்தங்களுடைய சம்ஹாரியனாம் அவனிலே ஆதித்யன். ஒரு கல்பத்தினுடைய முடிவிலே சம்ஹார காலத்திலே அந்த ஆதித்யனும் அழிக்கப்பட்டு விடுவான். அதே போல இப்போ ஆகிவிட்டானா, இப்போது அங்கு நன்றிக்கே உடனாய் சஞ்சரியான் நிற்க செய்தேயும் காரியம் பிறக்க காண்கிறனோம். அப்படி இவன் சம்ஹரிக்கப்படாமல் அழிக்கப்படாமல் இப்பொழுது அவன் இருக்கிறான், இருக்கிற காலம்தான் இது, ஆனாலும் அவனை காணவில்லையே, அவனுடைய பிரயோஜனம் இப்பொழுது இல்லையே, தன்னுடைய சந்நிதியாலே ராத்திரி வேசனத்தை அடைய போக்கிக் கொண்டு வந்து தோற்ற கடவை ஆதித்யனும் வந்து தோற்றுகிறான். இந்த ராத்திரி வேசனம் இருக்கும் பொழுது ஆதித்யன் வந்து வெளிச்சத்தை கொடுத்தான் என்றால் எப்பவுமே அந்த ராத்திரி நேரத்தில் எந்த துன்பமாக இருந்தால் அது அதிகமாக தெரியும். பகல் வந்து விட்டது என்றால் அப்பொழுது நமக்கு வேறு செயல்கள் வந்துவிடும், அதனாலே அந்த துன்பமானது கொஞ்சம் மறந்துவிடும். அதே போல அவன் வந்து செய்ய வேண்டும், அதை அவன் செய்யாமல் இருக்கிறான். பீஷோதேதி சூரியக என்று தைத்திரி உபநிஷத்திலே காட்டப்படுகிறது. ஈஸ்வரனுடைய ஆணைக்கு பயந்து இந்த சூரியனானவன் நேரம் தவறாமல் வருகிறான் என்று அவனுடைய ஆணை கூட இப்போ குலைந்து போய்விட்டது போல இருக்கிறதே, குலைந்தது போலே ஈஸ்வராகியை குலைந்தது போலே நிதிரையை நினைத்தல் தீர்க்க நிதிரையை நினைத்தல் என்று சொல்லுகிறார். அதாவது ஈஸ்வரனுடைய ஆணையை கூட இப்ப குலைந்து போய்விட்டது போல இருக்கே, ஆதித்யன் வரமாட்டேன் என்கிறானே, எம்பெருமானுக்கு பயந்து அந்த ஆதித்யன் நேரம் தவறாமல் உதிப்பான் மறைவான், ஆனா இப்ப உதிக்க வேண்டிய நேரத்தில் அவன் உதிக்காம இருக்கிறான் போல இருக்கிறதே எனக்கு என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல துஞ்சும் என்றால் அதாவது ஒன் சுடர் துயின்றதால் என்று இருக்கிறது. இந்த இடத்துல துயின்ற என்கிற வார்த்தை நிதிரையையும் சொல்லலாம், இல்ல தீர்க்க நிதிரையும் சொல்லலாம். தீர்க்க நிதிரைனா தூக்கம், தீர்க்க நிதிரைனா நீண்ட தூக்கம், அதாவது மரணம் என்பதை காட்டுகிறது. அதனால ஒருவேளை ஆதித்யன் மரணமே அடைந்து விட்டானா, வரவில்லையே என்று காட்டுகிறார். ஆழியும் புலம்பும் நம்மில் சிறியவன் பாதகமாக நிற்க நாம் தான் பேசாதிருக்கிறதேன் என்று கடலானது பாதகமாக புக்கது. நம்ம விட சிறியவனான ஆதித்யன் அவனே இப்படி இவளை துன்பப்படுத்துகிறான், இப்ப நாமும் கொஞ்சம் இவளை துன்பப்படுத்த வேண்டாமா என்று அவளும் அந்த கடலும் இவளை துன்பப்படுத்துவதற்காக சப்தம் செய்கிறது என்று சொல்கிறார். பேரளவுடைய கடலானது தைரியபங்கம் பிறந்து புலம்புகிறபடி பேரளவுடையவன் தன்னளவிலே தைரியபங்கம் பிறந்து பேசும் பேச்சுக்கு ஸ்மாரகமாய் நலியான் என்றதாயிற்று. அதாவது பேரளவுடைய கடலானதுன்னா பெரிய பெருமையுடைய கடலானது, அதுவே தைரிய பங்கம் பிறந்து தன்னுடைய தைரியத்தை இழந்து புலம்புகிறது. அது எதை போல இருக்கிறது, அது எதை சொல்லுகிறது என்றால் பேரளவுடையவன் தன்னளவிலே தைரிய பங்கம் பிறந்து பேசும் பேச்சுக்கு. அதாவது பெருமாள் ராம்பிரான் பிராட்டியை பிரிந்த பொழுது அவனே புலம்பினான்,
அந்த இடத்துல மரமே கண்டாயா, காடே கண்டாயா என்று எல்லாவற்றையும் பார்த்து சீதா பிராட்டியை பார்த்தியா என்று கேட்கிறான். அவன் எப்படி அதை புலம்பினானோ அதை இவளுக்கு ஞாபகப்படுத்துவதாக அந்த கடல் இருக்கிறது. அன்றிலும் உறங்கா, அன்றினுடைய உறங்காமை சம்ஸ்லேஷ சமயத்திலே நாயகனுடைய நித்ரா விக்ரஹ விரகத்துக்கு ஸ்மாரகம் ஆகா நின்றதாயிற்று. அன்றில் தூங்காம, அன்றில் பறவை என்பது சேர்ந்தே இருக்கும் ஆணும் பெண்ணும். அது ஒரு நொடி அந்த பெண்ணானது ஆணை விட்டு பிரிந்தாலோ, ஆணானது பெண்ணை விட்டு பிரிந்தாலோ ஒரு கதறலை வெளியிடும், அப்படியே உயிர் கூட போய்விடும் சில சமயம். அந்த மாதிரி நிலையிலேதான் அந்த பிரிவாய் தாங்காமல் இருக்கும். அந்த அன்றில் பறவை அப்படி கதறுவதை கேட்டால் நாயகன் எப்படி அந்த விரகத்திலே பிரிவிலே விரகத்திலே வருந்துகிறானோ அதை ஞாபகப்படுத்துவதாக இவளுக்கு இருக்கிறது. தென்றலும் தீயினில் கொடிதாம், தென்றலுடைய குளிர்ச்சியானது காந்தனுடைய கரஸ்பர்ஷத்துக்கு ஸ்மாரகமாய் பாதகமா நின்றது, பாதகமாக நின்றது. அந்த தென்றலுடைய குளிர்ச்சியானது காந்தனுடைய, காந்தன்னா தன்னுடைய உயிர் காதலன், அவனுடைய கரஸ்பர்ஷத்துக்கு, அவனுடைய கையாலே தொடக்கூடிய அந்த ஸ்பர்ஷத்துக்கு அதை நினைவுபடுத்துவதாக அது இருந்து, அது இப்ப நடக்காததுனாலே அதுவே துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. தென்றனுடைய வெம்மை ஆற்ற வேண்டில் கேவல் அக்னியிலே புகட்டு ஆற்ற வேண்டும்படியா நின்றது. இந்த தென்றலுடைய வெம்மை வெப்பம் எப்படி இருக்குன்னா, இதனுடைய வெப்பத்தை குறைக்கணும்னா வெறும்னா அக்னி இருக்கும் இல்லையா, அந்த நெருப்பிலே கொண்டு போய் போட்டு அவளை குளிரப்படுத்தி விடலாம் என்று சொல்லும்படிக்கு இந்த அக்னி இருக்கா, இந்த தென்றலுடைய தொடுகையானது அவ்வளவு வெப்பத்தை கொடுக்கிறது. தோழியோ வென்னும், தனக்கொன்று பாதகமானால் அம்மே என்கைக்கு நான் பாகியம் பண்ணிட்டேன். சரி, இவ்வளவு கஷ்டப்படுறாளே, துன்பப்படுறாளே, அந்த சமயத்துல அம்மா என்று கூப்பிட்டாளா என்றால் அதுவும் கூப்பிடதே, அவள் தோழி என்றுதான் அவள் அழைத்தாள். அவனோட சேரவே சகல பதார்த்தங்களும் அனுகூலமாய் குடநீர் வாக்குங்கான் என்று சொன்னாயே பாவி. அதான் அந்த தோழியை பார்த்து இவள் சொல்லுகிறாளாம், நீதானே முன்னாடி சொன்ன உன்னுடைய நாயகனுடன் நீ சேர்ந்தாய் என்றால் எல்லா பதார்த்தங்களும் அனுகூலமாக இருந்து உனக்கு நல்லது செய்யும் என்று நீ சொன்னாயே, உன்னை நம்பிதானே நான் அவனை ஆசைப்பட்டேன், அவனுடன் சேர்ந்தேன். ஆனால் நீ ஊர் பகையாம்படி பண்ணினாயே, இப்படி ஊரே எனக்கு பகையாகும்படிக்கு நீ பண்ணிவிட்டாயே என்று தன்னுடைய தோழியை பார்த்து கேட்கிறாள். இவள் தோழியோ என்ன பார்த்திராதே பருவம், அதாவது என்ன சொல்றாங்கன்னா இவள் தோழியோ என்ன பார்த்திராதே பருவம்னா, இப்ப இவள் தோழி என்று கூப்பிட்டதுனாலே இவளுடைய துன்பம் குறைந்து விடுமா என்றால் குறையாது. ஏன்னா இவளுடைய நிலை அப்படி இருக்கிறது, இவளுடைய வயது அப்படிப்பட்ட வயது, எம்பெருமானை பிரிந்து இருக்கிறாள், அதனாலே அந்த துன்பமானது குறையாது என்று சொல்கிறாள். துணை முலை அறக்கும், முலைகளானவை என கிடைத்த விஷயத்தை நீ காட்டு என்று நலிய புக்கவாறே ஷாம காலத்தில் பிரஜைகள் சோறு சோறு என்றால் வாய் வாய் என்பாரை போலே முலைகளை அறக்கா நிற்குமாயிற்று. இவளுடைய முலைகளானது எம்பெருமானை கொடு, அவன்தானே, அவனை அணைத்துக் கொண்டுதானே எனக்கு ஆஸ்வாசமாகும், அதனாலே அவனை கொடு கொடு என்று இந்த முலைகள் இவளிடத்திலே கேட்கிறது பரகால நாயகிடத்திலே. அது எதை போல இருக்கிறது என்றால் ஷாம காலத்திலே, அதாவது ரொம்ப பஞ்ச காலத்திலே, பஞ்ச சமயத்திலே பஞ்சம் ஏற்படும் பொழுது குழந்தைகள் எல்லாம் சோறு சோறு என்று கேட்டுக்கொண்டே இருக்குமா, அந்த சமயத்திலே அந்த தாயானவள் என்ன சொல்லுவாள், இங்க எங்க சோறு இருக்கு, இப்ப பஞ்சமா இருக்கே, அதனால வாயை மூடு வாயை மூடு என்று சொல்லுவார்கள். அதே போல இந்த இடத்துல இவளுடைய முலைகள் எம்பெருமானை கொடு கொடு என்று அவனுடைய அணைப்பை கேட்கின்றன. ஆனா இவளோ என்ன பண்ண முடியும், எம்பெருமான் வரவில்லை, அதனால தானே தன்னுடைய முலைகளை அமுக்கிக் கொள்கிறாள். முன்னிருந்து மூக்கின்று காணக்காண பருவங்கழியா நின்றதாயிற்று, பருவம் கழிவதானால் பின்ன இவை முதுகிலே ஆனால் ஆகாதோ. வேடிக்கையா சொல்றார், அதாவது எம்பெருமானை அனுபவிப்பதற்காக இந்த முலைகள் இயங்குகின்றன, அதை நான் வேற கண்ணால பார்த்து கொண்டே இருக்கிறேன், அது பின்பக்கம் இருந்தாலாவது எனக்கு அது தெரியாம இருக்கும், ஆனா நான் பார்த்து கொண்டே இருக்கிற அளவுக்கு இந்த துன்பம் இருக்கிறதே என்று சொல்லுகிறாள். சொல்லுமின் என் செய்கிறேன் என்னும், தென்றல் தொடக்கமான பதார்த்தங்கள் போலும் என்றே முலைகள் நெருக்கப்புக்கால் உண்டான நலிவு. இப்ப இவளுக்கு ஏற்பட்ட நிலை, இந்த தென்றலோ வேறு பதார்த்தங்களோ வெளியில் இருக்கக்கூடியவை துன்பப்படுத்தினால் அந்த துன்பமானது ஒரு நிலையில இருக்கும்,
ஆனா இவளுடைய முலைகளே இவளை இப்பொழுது துன்பப்படுத்துகின்றன. எம்பெருமானை பிரிந்திருப்பதை அவைகளாலே தரித்துக் கொள்ள முடியவில்லை. அது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கிறது. அவை பாதகமாகிற போது தோழியோ என்றால், அந்த தென்றல் முதலான பதார்த்தங்கள்லாம் துன்பப்படுத்திய பொழுது தோழியை அழைத்தால், இவை பாதகமாக புக்கவாறே தோழிமாரோடு தாய்மாரோடு வாசியர எல்லாரையும் சேர்த்து சொல்லுங்கோள் என்கிறாள். அவைகளெல்லாம் துன்பப்படுத்தும் பொழுது, தென்றல் எல்லாம் துன்பப்படுத்தும் பொழுது தோழியை கூப்பிட்டாள். ஆனா இவைகளே இப்பொழுது துன்பப்படுத்தும் பொழுது யாரையும் தனியாக கூப்பிடாமல் பொதுவாக நீங்கள் எல்லாரும் சொல்லுங்கோள், எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று இவள் கேட்கிறாள். ஏழை கிடையாது கால் என்றால் கிடைக்கும் அதில் போலே சாபலத்தை பண்ணும் அவள் ஆயிற்று. அது ஒன்று கிடைக்காது என்றால் அதை விட வேண்டாமா? அதிலேயே ஆசை கொண்டிருக்கிறாளே, அப்படிப்பட்ட சபல புத்தியை கொண்டிருக்கிறாள், எம்பெருமானை அடைந்தே தீர வேண்டும் என்ற எண்ணத்துடன் இவள் இருக்கிறாள். என் பொண்ணுக்கு, இவள் யாரு? இவளும் தன் சாபலமும் பட்டது படுகிறாள் என்று கை வாங்கி இருக்க ஒண்ணாதபடி ஸ்லாகியாய் இருக்கும் அவள். சரி, இவள் துன்பப்பட்டு விட்டு போகிறாள் என்று என்னாலே விட முடியாது. என்னால் இவள் பொன்னை போன்றவள், தங்கத்தை போன்றவள், இவ்வளவு ஸ்லாகியாக மிகவும் உயர்ந்தவளாக இருக்கிறாள். இவளை நான் பார்த்து இவளை கைவிடவும் முடியாது, பின்வாங்கியும் இருக்க முடியாது. இடவெந்தை எந்தை பிரானே, உக்தியாலே தன் சாபலம் தோற்ற இருக்கிற இவளை போலன்றிக்கே, கிரியாலே சாபலம் தோற்ற இருக்கிற நீ நினைத்திருக்கிறதன். அதாவது இவளுடைய ஆசை நமக்கு எப்படி தெரிகிறது என்றால், இவளுடைய உக்தியாலே தெரிகிறது. உக்தினா வாக்காலே தெரிகிறது, வார்த்தையாலே தெரிகிறது. இவள் இவ்வளவு வார்த்தையாலே சொல்லி அதை வெளியிடுகிறாள். ஆனா நீ என்ன செய்தாய்? பூமி பிராட்டிக்கு ஒரு துன்பம் என்று வந்த உடனே உன்னுடைய செயலாலே செய்து அவளை ரட்சித்து அவளை உன்னுடைய மடியிலே வைத்துக் கொண்டு ஆஸ்வாசப்படுத்தினாய். அப்படி இருக்கக்கூடிய நீ இவளை ஏன் ரட்சிக்க மாட்டேன் என்கிறாய்? இவள் விஷயத்திலே நீ என்ன நினைத்திருக்கிறாய் என்று இந்த பாசுரத்திலே கேட்கிறார். இதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். அடுத்து இருக்கக்கூடிய பாசுரங்களை அடுத்த முறை அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடி கணேசரணம், திருமங்கை ஆழ்வார் திருவடி கணேசரணம், பெரியவாச்சான் பிள்ளை திருவடி கணேசரணம். கோயில் YIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் kohil.org.